பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திருத்தங்கூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெள்ளிமலைநாத திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் இத்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் தன் தேவாரப் பாடலில் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனின் சிறப்பை பாடும் பொழுது பல்வேறு பிறவிகளில் நாம் செய்த கர்ம வினைகளிலிருந்து நம்மை காத்து அருள்பவர் என்று சிறப்பித்து பாடியுள்ளார். நமது புராணங்கள் படி இந்த உலகம் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் கடல்களினால் சூழப்பட்டு அழியும் என்றும் இறைவன் அருளால் மீண்டும் இவ்வுலகம் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. அப்படி ஒருமுறை இந்த உலகம் கடல்களினால் சூழப்பட்ட பொழுது சிவனடியவர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்து நினைத்த ஈசன் சிவனடியவர்கள் நிறைந்து வாழ்ந்த இவ்விடத்தை மட்டும் கடல் நீரில் மூழ்காமல் இருக்கும்படி காத்தாராம். அந்த அளவிற்கு சிவபக்தியில் சிறந்து விளங்கிய ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்ந்த இடமாக இது அறியப்படுகிறது. எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி. இப்படி பிரளயகாலத்தில் அழியாமல் இருந்த இவ்விடத்திற்கு மகாலட்சுமி தாயார் வந்து சிவபூஜை செய்ததாகவும் மகாலட்சுமி தாயாருக்கு ஈசன் கைலை மலையில் காட்சியளிக்கும் கோலத்தில் சிவசக்தியாக காட்சியளித்ததாகவும் அதன் பொருட்டே இத்தலத்தில் இறைவன் வெள்ளிமலைநாதர் என்னும் திருநாமத்தில் அருள்பளிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்தில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்றளவும் கோவிலின் திருச்சுற்றில் ஒவ்வொரு நவக்கிரகங்களின் பேரில் அருள்பாலிக்கும் சிவலிங்கத்தை நாம் காணலாம். மேலும் இத்தலத்தில் வழிபட நவக்கிரக தோஷங்கள் முதலிய அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி குலத்துங்கச் சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற சோழ மன்னர்களும் மாரவர்ம குலசேகர பாண்டியன் முதலிய பாண்டிய மன்னர்களும் இத்தலத்தில் பூஜைகள் முறையாக நடைபெற பல்வேறு தானங்களை அளித்ததாக அறியப்படுகிறது. மேலும் கல்வெட்டில் இறைவன் திருநாமம் திரு வெள்ளியங்குன்றமுடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சனிதோஷ நிவர்த்தி தலமாக அறியப்படும் சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வரராக அருள்பாலிக்கும் திரு கொல்லிக்காடு என்ற தேவார பாடல் பெற்ற சிவாலயமும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.